கொரோனா தடுப்பு பணிகளில் கோவை புறக்கணிக்கப்பட்டதாக சிலர் புகாரை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் கேள்விப்பட்டேன். அப்படி சொல்லங்களுக்கு நான் ஏதோ அரசியல் ரீதியாக பதில் சொல்ல விரும்பலை. அவங்க அரசியல் நோக்கத்தோடு அந்த கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் நான் தெளிவாக விளக்கமாக விரிவாக சொல்ல விரும்புகிறது, நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை அவங்க நேராக பார்வையிடணும். பார்வையிட்டால் அந்த விமர்சனத்தை வைக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே போல் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையிலே தான் அதிக அளவில் தடுப்பூசியும் போடப்பட்டிருக்கு. கோவை மட்டுமல்ல, எல்லா ஊரும் எங்கள் ஊர் தான். எந்த பாரபட்சம் நாங்கள் பார்க்குறது கிடையாது. இன்னும் கூட உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, தேர்தல் ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு. பெரும்பான்மை இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. நான் போய் என்னுடைய தொகுதியில் வெற்றி பெற்ற சான்றிதழ் சர்டிஃபிகேட்டை போய் வாங்கிக்கிட்டு நேராக தலைவருடைய நினைவிடத்துக்கு தான் போனேன். அந்த நினைவிடத்தில் போய் மரியாதை பண்ணிவிட்டு வரும்போது பத்திரிகை நிபுணர் என்னை சூழ்ந்துக்கிட்டு எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. என்ன உங்கள் லட்சியம், ஆட்சி அமைக்க போகிறீங்க, எதாவது கருத்து சொல்ல முடியுமான்னு கேட்டப்போ ஒரே வார்த்தை தான் சொன்னேன். எங்களுக்கு வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் எங்கள் பணி இருக்கும். எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் இவங்களுக்கு வாக்களிக்காமல் போயிட்டோம்னு வருத்தப்படக்கூடிய அளவிற்கு எங்கள் பணி அமையும் என்று தெளிவாக அன்றைக்கே நான் சொன்னேன். அதை தான் இப்பவும் சொல்கிறேன். எந்த பாரபட்சமும் நிச்சயமாக காட்ட மாட்டோம் என்ற உறுதியை சொல்கிறேன். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் லேசான அறிகுறி தெரிந்தாலே உடனடியாக மருத்துவமனைக்கு வந்துடும். 4-5 நாட்கள் கழித்து வர்றது காரணத்தினால தான் உடனடியாக மூச்சு திணறலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. வீட்டிலேயே தங்கி சிகிச்சை பெறக்கூடியவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. வீட்டுக்குள்ளும் தங்களை முழுமையாக தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தங்கள் மூலமாக வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு பரவி விடாமல் எச்சரிக்கையாக இருக்கணும். கொரோனா கட்டுப்பாட்டு பகுதி என்று அறிவிக்கப்பட்ட இடங்களில் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது. கோவை மாவட்டத்தில் 631 நகர் பகுதிகளும் 302 ஊரக பகுதிகளும் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இவற்றில் ஆட்கள் நடமாட்டம் முழுமையாக இருக்கக்கூடாது. தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. தொற்றை வாங்கிக் கொள்ளாமல் தற்காத்து கொள்வது மக்களுடைய கையில் தான் இருக்கிறது. கொரோனாவை யாருக்கும் தரவும் மாட்டோம், யாரிடமிருந்தும் பெறவும் மாட்டோம் என்று ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரே நாளில் 3 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடுறோம். ஒரே நாளில் 1.70 லட்சம் பேருக்கு RT-PCR பரிசோதனை செய்கிறோம். இந்தியாவிலேயே அதிக அளவிலான ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகளை உருவாக்கி வச்சுருக்கிறோம். இவை அனைத்தும் இந்த அரசால் செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் கூடுதல் வசதிகளை உருவாக்கி வருகிறோம். அதே நேரத்தில் பொதுமக்கள் அரசு விதித்திருக்கக்கூடிய முழு ஊரடங்கு லாக்டவுன் கட்டுப்பாடுகளை மீறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். அரசும் மக்களும் சேர்ந்தால் கொரோனா மட்டுமல்ல எந்த நோயையும் வெல்லலாம். இந்த விழிப்புணர்வை ஊடகங்கள் மக்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், காஞ்சிபுரத்தில் ஒரு ஆய்வகத்தை நம்ம குத்தகைக்கு மத்திய அரசிடம் கோரிக்கை வச்சோம். அதுலேருந்து அதில் ஏதாவது டெவலப்மெண்ட் ஏதாவது இருக்குங்க சார்? அது ஆக்சிஜன் தேவையை மனசில் வச்சுக்கிட்டு தான் கிட்டத்தட்ட மத்திய அரசின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த தொழிற்சாலையை மாநில அரசு பயன்படுத்திக்கணும். ஒன்று, மத்திய அரசு அதை ஏற்று உடனடியாக நடத்தி ஒரு 100 கோடியோ 200 கோடியோ செலவு செஞ்சால் முழுமையடையணுங்கிற நிலையில் அந்த தொழிற்சாலை இருக்குது. ஆனால் மத்திய அரசு அது இன்னும் கிடப்பில் போட்டு வச்சுருக்கு. அதற்காகத்தான் நானே நேரடியாக போய் பார்த்து ஆய்வு நடத்தி இது சம்பந்தமாக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களையும் மக்களவை குழுவினுடைய தலைவர் TR பாலு, முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு அவர்களையும் டெல்லிக்கு அனுப்பிச்சு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களை மத்திய அமைச்சர்களை போய் சந்தித்து நான் கொடுத்த கடிதத்தை அவர்களிடத்தில் கொடுத்து பேசியிருக்கிறாங்க. ஒரு வார காலத்திற்குள்ளே செய்தி சொல்கிறோம், என்ன ஆலோசனை பண்ணி அதற்கு பிறகு சொல்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று மத்திய அரசு ஏற்று நடத்தணும், இல்லை மாநில அரசுக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா மூன்றாவது அலை நாலாவது அலை இப்படி ஒரு அலையால் வரும்னு ஒரு எச்சரிக்கை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் முன்கூட்டியே நம்ம தயாராக இருக்கணும் என்பதற்காகத்தான் அந்த முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டிருக்கு. ஹலோ ஐயா வணக்கம். என்னங்க ஐயா, சில தளர்வுகள் கொடுத்துருக்குறோம். காய்கறிகள் எல்லாம் வந்து தெருவிலே வந்து வீடு வீடாக போய் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறோம். மளிகை பொருட்களை பொறுத்த வரைக்கும் அந்த வியாபாரிகள் அமைப்போடு தொடர்பு வச்சுக்கிட்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். ஆக இந்த வாரம் தளர்வுகள் இல்லாத ஒரு ஊரடங்கை அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது அமல்படுத்தினா தான், இது வெற்றி பெற்றால் தான் நிச்சயமாக இதை கட்டுப்படுத்த முடியும் இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் விரைவில் அடுத்த ஊரடங்கு அறிவிக்கிற போது நீங்கள் சொல்வது போல யோசித்து அந்த முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி தடுப்பூசி ஒரு சிலது எல்லா மையங்களும் போடப்படுது. இப்போ கொரோனாவுக்கு தீர்வுனாலே தடுப்பூசி தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரப்பட்டுச்சு. தடுப்பூசிகள் அதிகமாக போடப்படுவது அது மகிழ்ச்சி தான். ஆனால் வந்து தமிழக அரசு கொள்முதல் செய்த தடுப்பூசி ஒரு நாளும் மத்திய அரசு கொடுக்கப்பட்ட தடுப்பூசி ஒரு நாளும் போடப்படுறதுனால மக்கள் வந்து மையத்துக்கு வந்து திரும்பி சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது சார். 18 to 44 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு தடுப்பூசி போடுறது கீழே வந்து போட்டுட்ருக்கோம். இன்னொன்று வந்து 45 வயதுக்கு மேலே முங்கு போட்டுட்ருக்கோம். இதனால் மக்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு புரிதல் இல்லை வந்துட்டு போகிறக்கு. அதனால் அந்த கட்டுப்பாடுகளை நீக்கி வர்றவங்க எல்லாத்துக்கும் தடுப்பூசி போடணுங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது. அதெல்லாம் நீண்ட தூரம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த ஒரு இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல்லாம் ஏற்படுத்தி விட்டால் மக்கள் நீ அதிகமாக தடுப்பூசிகள் போடுவாங்க. தடுப்பூசிகளை பொறுத்தவரை 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான இந்த தடுப்பூசிகள் மத்திய அரசாங்கத்திடமிருந்து இதுவரை வந்தது 83 லட்சம் அளவுக்கு. அந்த 83 லட்சம் அளவுக்கும் அதேபோல் 18 முதல் 44 வயதினருக்குள்ளான தடுப்பூசிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசின் சார்பில் கொள்முதல் செய்வதற்காக அங்கே கட்டியிருக்கிற பணம் 85 கோடியே 48 லட்சம், அதில் ஒரு 13 கோடி வந்திருக்கிறது. மொத்தம் 96 லட்சம் தடுப்பூசிகள் இதுவரை வந்திருக்கிறது. இந்த 96 லட்சம் தடுப்பூசிகளில் இதுவரை 86 லட்சம் தடுப்பூசி அளவுக்கு போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்வதைப் போல இந்த 45 வயதினருக்கு மேற்பட்ட அந்த தடுப்பூசி என்பது இப்போது இருப்பில் மிக குறைவாகவே ஒரு 1.5 லட்சம் அளவுக்கு மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்திடமிருந்து வர வர அது சரியாக ஷெடியூல் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு எப்பப்போது எங்கெங்கே முகாம் அமைத்து அது அளிக்கப்படுகிறது என்கின்ற விவரங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலம் தெரிவித்து அளிக்கப்படவிருக்கிறது. இல்லை, இப்போ 18 முதல் 44 வயதினருக்குள்ளான தடுப்பூசிக்கு கட்டிய பணம் 85 கோடியே 48 லட்சம். அதில் வாங்க வேண்டிய தடுப்பூசிகளின் அளவு 25 லட்சம். இதுவரை வந்திருப்பது என்பது 13 லட்சம். அதுவே இன்னும் 12 லட்சம் வரணும். எனவே வர வர அதை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இப்போ கூடுதலாக பெறுவதற்கு 3.5 கோடிக்கு உலகளாவிய ஒப்பந்தத்தின் மூலம் தமிழக அரசை பெறுவதற்கான முயற்சியினை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்மை பார்த்து தான் கேரளா கூட இன்னொரு 3 கோடி அவர்களும் வாங்குவதற்கு உலகளாவிய ஒப்பந்தம் முயற்சித்திருக்கிறார்கள். அதேபோல் மாண்புமிகு முதல்வர் சொன்னதை போல செங்கல்பட்டில் இருக்கிற அந்த HLL தடுப்பூசி தயாரிக்கும் மையத்திற்கு அதை எடுத்து நாம் தமிழகத்தில் தடுப்பூசி தயாரிப்பதற்காக அந்த பணிகளில் மாண்புமிகு முதல்வர் எடுத்த நடவடிக்கைகளை நீங்கள் அறிவீர்கள். ஒரு நாள் நேரடியாக பார்த்தார், அடுத்த நாள் அலுவலர் கூட்டம் நடத்தினால் அன்றைக்கே தொழில்துறை அமைச்சரை டெல்லிக்கு அனுப்பி பேச வைத்திருக்கிறார். மத்திய அரசாங்கத்தில் இன்னும் 1 வார காலம் அவகாசம் தந்திருக்கிறார்கள். விரைவில் இதெல்லாம் நடந்தால் தமிழ்நாட்டில் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களே இல்லை என்கின்ற நிலை நிச்சயம் உருவாகும். சார் ஒரு சிலர் மத்திய அரசுக்கு இப்போ 2 முறை கடிதம் எழுதி அமைச்சிருக்கிறோம், கடிதம் கொடுத்துருக்குறோம். அது மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். அவங்களுடைய பதிலை எதிர்பார்த்துட்ருக்குறோம். வந்ததுக்கு பிறகு அது குறித்து முடிவெடுப்போம். சார் ஒரு சிலர் வந்து குறிப்பாக வானதி சீனிவாசன் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவை தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இது பண்ணி வைக்கிறாங்க. அது நீங்கள் என்னங்க சார், எதுக்காக புறக்கணிக்கப்படுது? அதாவது தடுப்பூசியே வந்து சென்னைக்கு அடுத்தது அதிகமாக போட்டிருக்கிறது கோவை தான். அது மட்டும் இல்லை, நான் முதலமைச்சராக பொறுப்பெடுத்துக்கிட்டதுக்கு பிறகு இது 2வது முறை. அதான் ஏற்கனவே சொன்னேன், நான் பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன வார்த்தை ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும் இல்லை, ஓட்டு போடாத மக்களுக்கும் சேர்த்து நான் வேலை செய்ய போகிறேன். ஓட்டு போட்டவங்க மகிழ்ச்சி அடையணும், ஓட்டு போடாதவங்க இவருக்கு போடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும். அப்படி தான் என்னுடைய பணி இருக்கும். ஆக இன்றைக்கி கூட கொரோனா வார்டுக்கே போய் அங்கே இருக்கக்கூடிய நிலை என்னங்கிறத பார்த்துட்டு வந்திருக்கிறேன். எதுக்காக? இந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கொரோனா நோயில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்காக ஈடுபட்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் தங்கள் உயிரை பணைய வச்சு பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும். அவங்கள விட அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பட்டு இருக்கிற கவலைகள் அது ஓரளவுக்கு போக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் அந்த பணியில் ஈடுபடுறேன். இப்போவும் சொல்கிறேன், ரெண்டாவது முறையில் தேவைப்பட்டால் இன்னும் 2 நாள் கழிச்சு கூட மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வருவேன். அதனால் கோவை எந்த காரணத்தோடும் புறக்கணிக்கப்படுது, இது பாதுகாக்கப்படுதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பாதுகாப்பது தான் எங்களுடைய முதல் வேலை. இந்த ஊரடங்கை பொறுத்த வரைக்கும் கூட முழுமையான ஊரடங்கில் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சில குறைகள் சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கிறது நீங்களே கேட்டீங்க. காய்கறி கிடைக்கல, மளிகை பொருள் கிடைக்கலன்னு அதனால் அப்படியும் பேசுவீங்க. அது மட்டும் இல்லை, இது தாந்தோணித்தனமாக நாங்கள் மட்டும் தனியாக எடுத்த முடிவில்லை. இது இதே நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு பல முறை கோரிக்கை வச்சோம். நீங்கள் என்ன டாக்டர்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கேட்கல. ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கமிட்டி அமைச்சு ஆலோசனை பண்ணி அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி 1 வாரம் இல்லை 2 வாரம் நடத்துங்கன்னு எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சொல்லி அதுக்கு பிறகு அந்த ஊரடங்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஊரடங்கு நடத்துகிறப்ப எந்த இதுக்கு செலவு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த டிஸ்கஷனும் நடந்து அந்த அடிப்படையில் தான் இந்த ஊரடங்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வேறு ஒன்றும் இதில் வந்து எந்த விதமான அரசியல் நோக்கம் கிடையாது. ஏற்கனவே நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.